Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம two types of smoothies எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை first time பார்க்கறவங்க or நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற red color subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாம ஆப்பிள் அண்ட் போமோகிரானேட் ஸ்மூத்திய பார்த்திடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஆப்பிள் 1, இத தோல் சீவி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. போமோகிரானேட் 1/2 கப். இந்த போமோகிரானேட்டோட சீட் பிடிக்கலன்னா நீங்க ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாதாம் அண்ட் காஷ்யூ நட் தேவையான அளவு, ஆனா 4 இருந்தா போதும். மில்க் 1/2 கப். ஹனி தேவையான அளவு. இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க. இந்த பிளெண்டரில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆப்பிள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது கூட போமோகிரானேட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சீடு வேண்டாம்னா இந்த இடத்துல நீங்கள் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இந்த காஷ்யூ நட் அண்ட் பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பாலையும் சேர்த்திடலாம். அப்புறம் லாஸ்டா ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சம் ஹனி சேர்த்திடலாம். இந்த ஹனி வந்து உங்களுக்கு எந்த அளவு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டர் இல்லைன்னா நாம மிக்சி ஜார்ல கூட இதை செஞ்சுக்கலாம். இப்போ நாம இத ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாத்திடலாம். அவ்வளவுதாங்க ஸ்வீட் ஆப்பிள் போமோகிரானேட் ஸ்மூத்தி ரெடி. இப்போ டேங்கியான பைனாப்பிள் ஸ்மூத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பைனாப்பிள் 1 கப், இஞ்சி 1 சின்ன துண்டு, லெமன் ஜூஸ் 1/4 கரண்டி, ஹனி தேவையான அளவு. இப்போ இதை செய்ய ஒரு பிளெண்டர்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பைனாப்பிளை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு ஹனி சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஹனி தான் சேர்த்தணும்னு இல்லைங்க. ஸ்வீட்னஸ்க்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி என்ன வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ நாம இதை ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாத்திடலாம். அவ்வளவுதாங்க டேங்கியான பைனாப்பிள் ஸ்மூத்தி ரெடி. இப்போ இதை நம்ம காஷ்யூ நட் அண்ட் பாதாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த காஷ்யூ நட் அண்ட் பாதாம நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மூத்தியை சாப்பிடும்போது இந்த நட்ஸ் வந்துட்டு வாயில் கடிபடும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்மூத்தி ஸ்வீட்டாக பிடிக்கும்னா ஆப்பிள் ஸ்மூத்தி மாதிரி செய்யுங்க. இல்லை டேங்கியாக பிடிக்கும்னா இந்த மாதிரி பைனாப்பிள் ஸ்மூத்தி மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பிஎல்பி ரைசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.